ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய வானிலை அறிக்கை. தமிழகத்தில் 9 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் ப. செந்தாமரக்கண்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இலங்கை மற்றும் அதையொட்டியுள்ள குமரிக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அக்டோபர் 31, நவம்பர் 1 ஆகிய தேதிகளில் ஒரு சில இடங்களிலும், 2-3 தேதிகளில் பெரும்பாலான இடங்களிலும் இடிமின்னல் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தென்காசி, விருதுநகர், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும், 3 குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தென்காசி மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரின் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இது போன்ற வானிலை செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.